तच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नुमः भागीषा यस्य वदने लक्ष्मीरस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादीतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथाविनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि आदित्सोः अन्नपानादित्सोः अन्नपानानाम् आसन् कुक्षि नाडयः नद्यः समुद्राश्च तयोः तुष्टिः पुष्टिः तदाश्रये निदिध्यासोः आत्ममायाम् हृदयम् निरभिद्यत ततो मनस्ततश्चन्द्रः सङ्कल्पः काम एव च

என்னன்னெல்லாம் எப்படி தன்னை வந்து பிரிச்சென்றார் அத்தியாத்மம் அதிதெய்வத்தம் அதிபௌத்திகம் அப்படின்னுட்டு ஜகத்து ஜீவன் ஆஹ் ஆஹ் ஈஸ்வரன் அப்படின்னு மூன்று விதமாக தன்னை பிரித்து கொண்டு எப்படி ஒவ்வொன்னத்துலேயும் சிருஷ்டி ஏற்பட்டதுங்கிறத வந்து விவரிச்சுண்டு வரும்பொழுது இதுல சாப்பிடணும்னு ஆசைப்படும் பொழுது அவருக்கு வந்து முகமுங்கிறது சிருஷ்டி பண்ணார் ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு ஆசை வரும் பொழுது அதை வந்து சிருஷ்டி செய்து அந்த மாதிரி ஒவ்வொன்றும் சிருஷ்டிங்கிறச்சே இந்த இடத்துல வெறும் மேனிபெஸ்டேஷன் தான் அந்த ஒவ்வொன்னும் மேனிபெஸ்ட் ஆச்சு அவருடைய சரீரத்திலையும் ஈஸ்வர சரீரத்திலையும் ஆச்சு ஜீவனுக்கு உண்டான அதுக்கு ஏத்த மாதிரி அங்க ஜீவனிடத்திலையும் ஒரு ஒரு மேனிபெஸ்டேஷன்ங்கிறது ஏற்பட்டது அதை அனுபவிக்க கூடிய விஷயங்கள் இந்த ஜகத்துல அவைகளும் மேனிபெஸ்ட் ஆச்சு அப்படின்னுட்டு வெக்தமா ஆனதை பத்தி அவர் சொல்றார் சொல்லும் பொழுது அதுல வந்து நிதித்தியாசோகோ மனசுல தன்னுடைய மாயையே தியானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு கொண்டு அவர் வந்து அஹ் ஹிருதயம்ங்கிறத சிருஷ்டி செய்தார் அதுக்கப்புறம் தொக்கு சர்மா தோல் ரத்தம் மேதஸ் இவைகள் எல்லாம் சிருஷ்டி பண்ணிட்டும் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஆத்மா அதாவது மனசு மனஹா சர்வ விகாராத்மா எல்லா விகார விகாரங்களுக்கும் ஒரு இருப்பிடமாக இருக்கக்கூடிய மனசு விஜானம் விஜான ரூபிணி புத்தி அதையும் சிருஷ்டி செய்தார் அப்படின்னு முடிச்சுட்டு அத கன்க்ளூஷன் உபசம்ஹரதி இந்த ஸ்லோகத்தில இருந்து ஆரம்பிக்கணும் ஏதத் பகவதோ ரூபம் ஸ்தூலம் தே வியாஹம் ஆவரணை அஷ்டபிஹி பகிர் ஆவம் சோ எட்டு ஆவரணங்கள் சொல்றார் இந்த பகவானுடைய ரூபத்துக்கு ஏதது ஸ்தூலம் பகவத்தா ஸ்தூலம் ரூபம் இதுதான் பகவானுடைய ஸ்தூலமான ஒரு ஸ்தூலம்னா நமக்கு வெளியில தென்படுகின்ற ஒரு உருவத்தை பத்தி இது வரைக்கும் சொன்னார் ஏன்னா நாடி அந்தரம் அதாவது இன்டெஸ்டைனா வேன்ஸ் இதெல்லாம் என்னென்ன பகவானுடையது அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லிட்டு வரும்போது அதுல இதுதான் வந்து ஸ்தூலமான உருவம் தே வியாகிருதம்யா பகவதா ஸ்தூலம் ரூபம் வியாகிருதம் இந்த பகவானுடைய அது வியாகிருதம் கூறப்பட்டது அது எப்படி இருக்கு அந்த ஸ்தூல ரூபம்ங்கிறதுக்கு உங்களுக்கு விசேஷமா ரெண்டாவது லைன் இருக்கு மஹ்யாதிபிஹி அஷ்டபிஹி ஆவரணை பஹிஹி ஆவம் வெளியில தோற்றம் எப்படி சூழ்ந்து இருக்கு அப்படின்னா மகி ஆதிபிகி மஹிங்கிறது பூமி பூமி முதலிய எட்டு ஆவரணங்கள் ஆவரணம் போர்வைன்னு அர்த்தம் கவரிங் அவருக்கு இந்த பகவானுடைய ஒரு உருவத்திற்கு எட்டு விதமான கவரிங்ஸ் இருக்கு அதுக்கு மேல உங்களுக்கு ஆத்மஸ்வரூபம்ங்கிறது இந்த எந்த ஒரு கவரிங்கும் இல்லாத இந்த கவரிங் எல்லாம் உங்களுக்கு வந்து மாயினால ஏற்பட்ட கவரிங்ஸ் அது என்ன அப்படின்னா மகீன ஆரம்பிச்சதுனால பிரித்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாஷம் அதுக்கப்புறம் மகத்து அகங்காரம் பிரித்திவி இது பிரகிருதி இதுதான் எட்டு உங்களுக்கு அவருக்கு கவரிங் சோ பிரித்திவி பூமி அப்பு ஜலம் தேஜஸ் ஃபயர் அக்னி வாயு காற்று ஆகாஷம் அதுக்கப்புறம் மகத்து அகங்காரம் பிரகிருதி இது எல்லாம் நம்ம வந்து சிருஷ்டிகிரமத்திலயும் பார்த்தோம் மூணாவது அத்தியாயத்துல அந்த எப்படி பிரகிருத்தில இருந்து மகத் வந்தது மகத்துல இருந்து அகங்காரம் அகங்காரத்துல இருந்து பஞ்சபூதங்கள் பஞ்ச தர்ணாத்திரைகள் பஞ்சபூதங்கள் நம்ம வந்து பஞ்சபூதங்கள் இதெல்லாம் வந்து அவருக்கு பகவானுக்கு ஆவரணம் ஒரு போர்வ மாதிரி இருக்கு இதெல்லாம் தான் இது எதுக்கு ஆவரணம்னு சொல்றோம்னா பகவத் ஸ்வரூபம் உண்மையான ஸ்வஸ்வரூபம் வந்து அதையும் தாண்டி இருக்கு நம்ம வெறும்னு இந்த ஒரு வெளியில இருக்கக்கூடிய தோற்றங்களை பார்த்து நம்ம மயங்கிடக்கூடாது இத ஆவரணம்னா இந்த கவரிங்க ஒவ்வொன்னா நம்ம ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி நம்ம உள்ள இருக்கக்கூடிய பரம்பொருளை பார்க்கணும்னுட்டு இதுலயும் நவாவரண பூஜைன்னு அம்பாளுக்கு சொல்லும் பொழுது கூட சக்தியில சக்தி வழிபாடுல வந்து நமக்கு ஒன்பது ஆவரணங்கள் அம்பாளுக்கு சொல்றோம் அந்த ஒவ்வொரு ஆவரணத்துக்கும் பூஜை பண்ணி அதை தாண்டி மேல இருக்கக்கூடிய அந்த சக்தியான ராஜராஜேஸ்வரிய நம்ம வந்து அஹ் பார்க்கணும்னு சொல்றோம் அதுதான் ஆவரணங்கள்ங்கிறது நம்ம அதை தாண்ட வேண்டிய ஒவ்வொரு ஸ்டெப்பு எந்தெந்த இடத்துல நம்ம எதை விட்டுட்டும் எப்படி போகணும் ஏன்னா பிருத்திவின்னு சொல்லும் பொழுது இந்த கந்தத்தை விட்டுட்டும் அதுக்கப்புறம் ஏன்னா கந்தம் கேன் டிராவல் ஏ லாங் வே டேஸ்ட விட உங்களுக்கு வந்து வாசனை தான் சட்டுன்னு நம்மள வந்து இழுக்கும் டேஸ்ட் வந்து கிட்டக்க கொண்டு வந்து நாக்களை வைக்கணுமோ இல்லையோ அதனால ஃபர்ஸ்ட் அவுட்டர் ஆவரணமா நம்ம வந்து கந்தத்தை வச்சிருக்காரு பிருத்திவின்னு அதுக்கப்புறம் டேஸ்ட் அது வாசனை நன்னா இருந்தாதான் உடனே அதை வாயில போட்டுக்கலாமான்னு நமக்கு தோணும் வந்து டேஸ்ட் அதுக்கப்புறம் ரூபம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆவரணங்களையும் விலக்கி விலக்கி நம்ம வந்து பகவான பாக்கணும் அதனால ஹீஸ் அவருடைய உருவம் ஸ்தூல ரூபமானது ஏத்தது மே வியாகிருதம் தே மயா தே வியாகிருதம் என்னால் உனக்கு கூறப்பட்டதானது எட்டு விதமான பகி ஆவிரதம் வெளியில் சூழப்பட்டதான எட்டு விதமான ஆவரணங்களினால் சூழப்பட்டதாக இருக்கும் இந்த ஸ்தூல ரூபத்தை நான் உனக்கு கூறினேன் வியாகிருதம் இதுக்கு மேல சூக்ம ரூபத்தை சொல்ல போறேன் சோ பிரகிருத்தியாசா அஷ்டபிக பிரகிருதி மகத்து அகங்காரம் அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள்

அடுத்தது என்ன சொல்ல போறேன்னா இருக்கக்கூடிய வெளியில தோன்றாத ஒரு உருவத்தை பற்றி அது நிர்விசேஷனம் விசேஷணங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய நிர்விசேஷனம் பொழுது அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா சூக்ம தமம்னாலே உங்களுக்கு வந்து சூப்பர் சூப்பர்லேட்டிவ் அப்ப கம்பேரிட்டிவ் அது நார்மல் சூக்மம்ங்கிறது ஒண்ணு இருக்கணும் போல ஸ்தூல ரூபத்தை சொல்லிட்டு மிகவும் சூக்மமாக இருக்கக்கூடியத சொல்றேன்னு இல்ல சூக்மம்ங்கிறது லிங்க சரீரம் அதுக்கப்புறம் அதி சூக்மம் சூக்ம தமம்ங்கிறது மாயா ரூபம் அது காரண சரீரம் ஸ்தூல ரூபம் அதுக்கப்புறம் சூக்ம ரூபமான லிங்க சரீரம் அதுக்கப்புறம் அதி சூக்மமாக இருக்கக்கூடிய மாயா ரூபத்தையும் சொல்லிவிட்டு அந்த அவ்விய அது வந்து அவ்வியம் வெளியில தோன்றாமல் இருக்கக்கூடியது வெளிப்படையா நமக்கு வந்து கண்ணுக்கு பிரத்தியமாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு உருவம் ஃபார்ம் அதுக்கப்புறம் நிறவிசேஷனம் விசேஷனம் இல்லாதங்கிறோம் விசேஷனம்னா அட்ஜெக்டிவ்ங்கிறோம் அட்ஜெக்டிவல் ஃபீச்சருங்கிறது என்னது இப்போ பல புஸ்தகங்கள் இருக்கும் பொழுது அந்த நீல புத்தகத்தை கொண்டு வா அல்லது அந்த பெரிய புஸ்தகத்தை கொண்டு பொழுது, அந்த பெருசு நீலம் அப்படிங்கிறது இட் இஸ் of the ஃபீச்சர் அந்த ஃபேக்டரே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே உருவமாக அந்த பகவான புரிஞ்சுக்கிறோம் சூக்ம ரூபத்துல ரூபம் எப்படி இருக்குன்னா இவர் கை இருக்கு இந்த அதாவது வெளிப்படையா தோன்றுகின்ற ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் எப்படின்னா ஒரு திருசூலத்தை வச்சுட்டா அது சிவன் சொல்றோம் பரமேஸ்வரன்ங்கிறோம் கையில வந்து ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு அவர் பத்மாசனத்துல உட்காந்துட்டு இருந்தாருன்னா பிரம்மாங்கிறோம் நாலு முகத்தை வச்சுட்டு இருந்தாருன்னா பிரம்மாங்கிரம் சக்கர கதாதாரியா பார்த்தோம்னா விஷ்ணுங்குறோம் இதெல்லாம் வந்து ஸ்தூல ரூபத்துல இருக்கக்கூடிய பகவானுக்கு உண்டான விசேஷணங்கள் வியாவர்த்தக தர்மம்னு சொல்லுவோம் பிரித்து காண்பிக்கக்கூடிய தர்மங்கள் அந்த மாதிரி பிரித்து காண்பிக்க முடியாத ஒரு உருவம் இருக்கும் இல்லையோ பரம்பொருளுக்கு அந்த பரம்பொருளுக்கு நிர்விசேஷனம்ங்கிறது அதுதான் அவ்வக்தம் மே அன்மேனி சூக்மத்தமம் வெறுமன மாயையோட இருக்கக்கூடிய ஒரு உருவம் அதுக்கப்புறம் நிறவிசேஷனம் ஏன்னா அவருக்கு வந்து வியாவர்த்தக தர்மம்ங்கிறதே கிடையாது அதை பற்றி அத இதற்கு பிறகு காரண இதுதான் காரணபூதம் இது அதிந்திரியம் இந்த காரணபூதமாக இருக்கக்கூடிய அந்த உருவம் எப்படி இருக்குன்னா அனாதி மத்திய நிதனம் நித்தியம் வாங் மனசகா பரம் இந்த உருவத்தை பத்தி நான் சொல்றேங்கிறேன் அது எப்படி பரம் எல்லாத்த காட்டிலும் வசத்தி வாங் மனசகா பரம் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததாக இருக்கக்கூடியது வாக்கு மனசு இவை இரண்டையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு உருவம் நித்தியம் எப்பொழுதும் ஒரே உருவமாக இருக்கு இன்னைக்கு சிருஷ்டி காலத்துல அவர் பிரம்மாவாக தோன்றறார் ஸ்திதி காலத்துல வந்து விஷ்ணுவாக தோன்றார் அந்த மாதிரி உருவ மாற்றங்களே இல்லாமல் இருக்கக்கூடிய சதா ஏக ரூபம் நித்தியம் அனாதி மத்திய நிதனம் அனாதி அவருக்கு வந்து உற்பத்தி ஸ்திதி லயம் இது எதுவுமே இல்லை ஆதி மத்திய ஆதிங்கர்ச்சே சிருஷ்டி உற்பத்தி அதுக்கப்புறம் மத்தியங்கர்ச்சே உற்பத்திக்கும் பிரளயத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் என்ன இருப்பு அதுக்கப்புறம் இருப்பு மத்திய பாகம் நிதனம் பிரளயம் அந்த மூன்றுமே ந இல்லாமல் இருக்கக்கூடியவருங்கிறதுனால அனாதி மத்திய நிதனம் அந்த நஞ்ச வந்து எல்லாத்தோடையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும் அனாதி அ மத்திய பிரளயமும் இல்ல ஸ்திதியும் இல்ல உற்பத்தியும் இல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நித்தியமான ஒரு ஸ்வரூபத்தை பற்றி இதற்கு பிறகு நான் கூறப்போகிறேன் சோ ஸ்தூலம் உக்துவா சூக்மம் சமஷ்டி லிங்க சரீரம் ஆக அந்த சமஷ்டியாக இருக்கக்கூடிய சமஷ்டிங்கிற ஈஸ்வரனை பொறுத்தவரை வியஷ்டினா ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு லிங்க சரீரம் உண்டு அது தியஷ்டி அந்த வியஷ்டியான லிங்க சரீரம்னு நமக்கு சொல்றோமே பதினேழு சாமான்களை போட்டு ஒரு பொட்டலம்னு நம்ம சொல்றோமே மை இன் திஸ் பாடி ஆர் வெரி பொட்டலம் அதுதான் போய் அந்த லிங்க சரீரத்துல உட்காந்துக்கும் அது இண்டிவிஜுவல் லிங்க சரீரம் வேற சமஷ்டி லிங்க சரீரம்னு சொல்லும் பொழுது அது பகவத் ஸ்வரூபத்தினுடைய ஒரு அவக்தமான ரூபத்தை பத்தி சொல்றோம் அது எப்படி அதப்பரம் அசிய காரணபூதம் சூக்மம் அத்தீந்திரியம் இந்திரியத்தை காட்டிலும் அஹ் அஹ் தாண்டி இருக்கக்கூடியதுன்னு இந்திரிய பிரத்யம் அதுக்கு இந்திரியத்தினால நம்ம அனுபவிக்க முடியாது ஏனென்றால் அது அவ்யக்தம் இட் இஸ் அன்மேனிஃபெஸ்ட் ஏன் அன்மேனிஃபெஸ்டேட் அப்படின்னா நிர்விசேஷனம் அதை வந்து விரிச்சு காண்பிக்கிறதுக்கு ஒரு தர்மங்கள் அதுக்கு இன்னும் வரல அந்த மாதிரி ஒரு உருவம் இப்ப என்ன சொன்னோம் சொன்னுங்கிறதுனால முகம் ஏற்பட்டது பார்க்கணுங்கிறதுனால கண்ணு ஏற்பட்டதுன்னு எல்லாம் சொல்லிட்டு வரும் பொழுது அப்போ இதுக்கெல்லாம் முன்னாடி மேனிஃபெஸ்டேஷனே இல்லாத ஒரு சூக்ம சரீரமுங்கிறதும் இருக்கு அது எப்படின்னா நித்தியம் அங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வாய் இருக்கா அந்த மாதிரி ஒரு கண்ணு இருக்கா அப்படின்னு பார்க்க முடியாததுல சதா ஏக ரூபம் ஒரே ஒரு ரூபம் அபக்ஷாதிங்கிறார் அபக்ஷயாதினா ஜன்மஸ்தி லயம்ல அந்த ஸ்திதியில நடுவுல வந்து வர்த்ததே இருக்கு வளர்றது ஒரு சரீரம் பிறந்ததுன்னா அது விரும்ப அப்படியே இருக்கிறது இல்லையே அந்த அவுட்டர் ஸ்தூல சரீரம் வந்து உங்களுக்கு வளர்றது அதுக்கப்புறம் ஜீர்ணம் அடைறது அப்புறம் ஸ்லோவா டீஜென்ரேட் ஆகி அதுக்கப்புறம் நாசம் அடைகிறது அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன்ஸும் கிடையாதுங்கிறதுனால நித்தியம் அப்படிங்கிறார் அந்த உருவத்தை அதுக்கப்புறம் அதா ஏவ அது நித்தியமாக இருக்கிறதுனாலதான் வாக்குனாலையும் மனசுனாலையும் உங்களுக்கு தெரியல அதை காட்டிலும் வசத்தியாக இருக்கு தஸ்மாக பரம் அதம் சூக்மதமம் அவ்வக்தம் நிர்விசேஷனம் அஹ் அநாதிமத்திய நிதனம் நித்தியம் வாங் மனசா பரம் மேல அமுனி பகவதூபே மயா தே அனுவர்ணித்தே உபே அபி ந நிரந்தி மாயா சிருஷ்டே விபஸ்டிதா இப்ப ரெண்டு உருவத்தை நான் சொல்லிட்டேன் ஆனா உபாசனைக்கு இந்த ரெண்டு உருவமே உங்களுக்கு வந்து ஆரோபிதம் தான் விடுற சகுணம் நிர்குணம்னு சொல்லி அந்த சூக்மம் அதாவது நம்ம வெறும்ன சுயம்பிரகாச ஸ்வரூபத்தை தாண்டி அங்க மாயான்னு வரும் பொழுது ஒரு சூக்ம ரூபமா சொல்றோம் அதுக்கு அடுத்த ரூபம் என்ன சொல்றோம் ஸ்தூல ரூபம்னு சொல்றோம் சோ பரம்பொருளின் மேல இந்த இரண்டு உருவங்களையும் நம்ம வந்து ஆரோபம் பண்ணிருக்கோம் வாஸ்தவமாக இல்லாத இடத்துல இருக்கிறதாக நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறார் பகவத் ரூபே அமுனி இந்த இரண்டும் அமு அமுனி அமுனி நபுன்சகலிங்கத்துல அதஹ அமுனி அமுனி சோ அதுங்கிறது உங்களுக்கு சிங்குலர் அமுனிங்கிறது டியுவல் சோ இந்த இரண்டு உருவங்கள் சொல்லிருக்கோமே பகவானுக்கு எது சூக்மம் அண்ட் ஸ்தூலம் இது ரெண்டுமே தே அரு அனுவர்ணிதே ஸ்ரீ சுகர் பரீட்சித்துட்ட சொல்றார் நான் இப்போ உனக்கு பகவானுடைய இரண்டு ரூபம் வர்ணிச்சிருக்கேனே உபே அபி இந்த ரெண்டுமே ஒரு பிரம்ம ஜானம் ஏற்பட்டவனுக்கு இந்த இரண்டு ரெண்டுமே மாயையினால் சிருஷ்டிக்கப்பட்டதுங்கிறதுனால அவ அதை ஒப்புக்கொள்வதில்லைங்கிறான் இந்த ரெண்டுத்தையும் ஒப்புக்கொள்வதில்லைன்னா என்ன அர்த்தம் அவர்களை பொறுத்த வரையில் யாருக்கு வந்து பிரம்மத்தை பற்றி அறிந்தவன் பிரம்ம ஜானம் அடைந்தவன் யாரோ விபஸ்டிதகா அந்த விபஸ்சித் வித்வானுக்கு இந்த இரண்டு ரூபங்களையும் எதை நான் உனக்கு வர்ணித்தேனோ ஏ இது பகவத் ரூபே எந்த இரண்டு பகவானுடைய உருவங்கள் அமுனி இந்த இரண்டு உனக்கு மயா என்னால் அனுவர்ணிதே அவ்விரண்டும் உபே அபி விபிதா மாயா சிருஷ்டே இது காரணாத்து ந கிருண்ி மாயையினுடைய சம்பந்தம் ஏற்பட்டதனால இவைகள் சிருஷ்டிக்கப்பட்டன அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணி அவ அதை ஒப்புக்கொள்வதில்லைன்னா இத வந்து அதாவது ஞானத்தினால ஞானத்தை அடைவ அடையிறவர்களை பத்தி இங்க சொல்ற நமக்கு வந்து மூணு பார்த்து தானே வந்து இதுல இருக்கு ஞான யோகம் பக்தி யோகம் கர்ம யோகம்னு மூணு பார்த்து சொல்றோமோ இல்லையோ கீதையில அதுல கர்மாவனால செய்யக்கூடியது ஒண்ணு பக்தியினால ஈஸ்வரன் உங்களுக்கு இதை தாண்டி உங்களுக்கு வந்து இது ரெண்டும் உபாசனைக்கு உண்டான உருவங்கள் அது கர்ம யோகத்துக்கும் பக்தி யோகத்துக்கும் சரி வரும் ஞான யோகத்துக்கு இந்த ரெண்டுமே நேத்தி நேத்தின்னு சொல்லி விலக்கி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அந்த பகத் ஸ்வரூபத்தை அப்படி ஒரு பிரம்மஜானி பாக்குறான் எப்படி மாயா சிருஷ்டே இது ந கிரண் இது மாயையினால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த ரெண்டு உருவம் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணி அவன் அந்த அந்த ஒரு வித்வானவன் இந்த ரெண்டு ரூபத்தையுமே ஏற்றுக்கொள்வதில்லை अमुनी भगवत रूपे मयाते अनुवर्णिते ऊभे अपि न ग्रृणhanti माया सृष्टे द्विपश्चितः सवाच्य वाचकतया भगवान ब्रह्म रूपद्रिक नाम रूपक्रिया धत्ते सकर्म अकर्मकः परः इप इदिक इदा वंदे अवतारीकय पढ़िचिट्टु அதுக்கு அப்புறம் ஸ்லோகத்துக்கு வரேன் அவதாரிக்கதான் உங்களுக்கு வந்து எந்த ஸ்லோகத்தினுடைய ஆன்சர் இதுங்கிறது நமக்கு சொல்றார் எதிரூபுண இது எது பகவதா பிரம்மணம் பிரம்மாணம் பிரதி தத் திரஞ்சயித்தம் பிரம்மாதி ரூபாணி தத் கர்மாணி ச ஆஹ தர்மாணி சித்தம் பாவேன இத பிரனேன கிரந்தேன சோ அதாவது சஹாங்கிற இந்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு எதுக்குன்னா எத் ரூப குணகர்மா கஹான்னுட்டு போன அத்தியாயத்துல அதாவது நைன்த் அத்தியாயத்துல நமக்கு முப்பத்தி ஓராவது ஸ்லோகத்துல பகவான் வந்து பிரம்மாவுக்கு சொல்லக்கூடியது எந்த ஒரு குணம் எந்த ஒரு கர்மா எந்த ஒரு உருவம் ரூபம் சோ ரூப குண கர்மா இந்த மூணுத்தையும் வச்சுதானே சிருஷ்டி ஏற்படுறது ஒவ்வொரு ரூபத்துக்கும் ஒவ்வொரு குணம் ஒவ்வொரு பர்டிகுலர் கர்மா செயல் உங்களுக்கு வந்து பல விதமான கேட்டகரிஸ்ல அவர் சிருஷ்டி பண்றார் அங்க வந்து சொன்னத இப்ப இங்க விவரிக்கிறார் ஸ்ரீ சுகர் பரீட்சத்துக்கு அது கேப்சு ஃபார்ம்லன்னா சொன்னார் பகவான் நாலே ஸ்லோகத்துலன்னா சொல்லி முடிச்சுட்டார் அவர் அதை வந்து விவரிக்கணுமோ இல்லையோ அடுத்த ஸ்டேஜ்ல அதனால இங்க அத அந்த பிரம்மாதி ரூபாணி தற்கிச்ச ஆக அதை விவரிப்பதற்காக இங்க பிரம்மா முதலிய உருவங்களை சொல்லி அதற்கு உண்டான காரியங்களையும் சொல்லி மேல சொல்ல போறார் அப்படிங்கிறார் பகவான் சஹா பகவான் பிரம்ம ரூபத்திற்கு பிரம்மத்தின் உருவத்தை கொண்டவராக அந்த பகவான் ஆஹ் அதாவது பிரம்மத்தின் ரூபம்னா பிரம்மா சதுர்முக பிரம்மாவனுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு சிருஷ்டி பண்ணணும் அதனால சகர்ம அகர்மக மாயையோட கூடினதும் அகர்மகா மாயை இல்லாதவருமாக இருக்கக்கூடிய பரக அவர் இப்ப என்ன பண்றார் அந்த பகவான் பிரம்ம ரூபத்திற்கு பிரம்மா பிரம்மதேவனுடைய ஒரு உருவத்தை சத்ருமுக பிரம்மாவனுடைய உருவத்தை எடுத்துட்டு சிருஷ்டி கிரமத்தை ஆரம்பிக்கிறார் நாம ரூப கிரியான்னு அவர் பிரிக்கிறார் சோ எல்ல முதல்ல வந்து பகவானுக்கு அட்ஜெக்டிவ் எப்படி எடுத்துக்கணும்னா சகர்மக அகர்மக பரஹா சகர்மா அப்படின்னா மாயையா சகர்மா மாயை கொண்டதுனால மா மாயை இருக்கும் பொழுதுதான் அவருக்கு வியாபாரம் மாயை இல்லாத பொழுது அவர் மாட்டுக்கு ஹாப்பியா உட்கார்ந்து இருக்காரு ஒன்னும் பிரச்சனையே இல்லை இப்ப பவுசியாம் பிரஜாயையே நான் வந்து பலவாறாக ஆகணும்னு அவர் தீர்மானம் பண்ணும் பொழுதுதான் கையில மாயையை எடுத்துண்டு மேல நாம ரூபே வியாக்கரவாணிங்கிற அல்லது அதுக்கு முன்னாடி இப்ப சதேவ சௌமிய இதம் அக்கிர ஆசீத்து ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம அவ்வளவுதான் அங்க மாயை வரும் பொழுது நாம ரூபே நாம ரூப கிரியா இவைகளினுடைய ஒரு சிருஷ்டி ஏற்படுறது மாயையினுடன் கூடினவராக சகர்மானவருக்கு பேரு அகர்மகா எப்பொழுதுன்னா சவ் வியாபாரகா சன்னு வஸ்துகா தூ அகர்மகா அவருக்கு வந்து வஸ் வாஸ்தவமாக அந்த மாயாங்கிறது ஒன்னு அவர் மேல போறவையா ஒண்ணும் இல்ல அதுவும் மித்யா ஸ்வரூபமாக சொல்றோம் அகர்மகா கர்மாவை செயலே அவரிடத்துல ஒட்ட முடியாது அப்பேற்பட்டவரான பரம்பொருள் பரகா சஹா பகவான் அந்த பகவத் ஸ்வரூபமானது இப்ப என்ன பண்றது பிரம்மாங்கிற ஒரு உருவத்தை ஏற்றுக்கொள்கிறது பிரம்ம ரூபத்திற்கு தரதி பிரம்மாங்கிற ஒரு உருவத்தை ஏற்றுக்கொண்டு வாச்சிய வாச்சகத்தையா ியா கிரியே வாச்சிய வாச்சகதையா வாச்சியம்ங்கிறது ஒரு பொருள் வாசகம்ங்கிறது ஒரு சப்தம் அதனுடைய பொருள் ஆப்ஜெக்ட் சோ சப்தமும் அர்த்தமுமாக அவர் பிரிந்து அதை பேஸ் பண்ணி வாச்சிய வாச்சகதையா வாச்சகத்தையா நாமானி வாச்சியதையா ரூபாணி கிரியாணி செ கிரியாச்ச சோ ஒரு நம்ம வந்து சொல்றோம் சொன்ன உடனே இப்ப என்ன நிறைய இருக்கலாம் கேன் ஆஃப் உங்களுக்கு வந்து எய்தர் ஒரு ஒரு குணத்தை சொல்லலாம் இல்லைன்னா ஒரு பெயரை சொல்லலாம் வெறும்னா ஒரு பெயரா இருக்கலாம் விஷால ஆட்சின்னு ஒரு பெயரை சொன்னோம்னா இட் இஸ் ஒன்லி அ நேம் அவ்வளவுதான் அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கறோம் உருவம்ங்கிறது இருக்கிறது உங்களுக்கு வாட்சியம் அல்லது இப்ப டீச்சர் அப்படின்னு சொல்றோம்னா அந்த இடத்துல இட் இண்டிகேட்ஸ் த தி க்ரியா தி ஆக்ஷன் ஆஃப் டீச்சிங் சோ அந்த வாச்சியம்ங்கறது உங்களுக்கு ஆக்சன் ஆகவும் இருக்கலாம் இங்க வாச்சிய வாச்சகதையாங்கும் பொழுது வாச்சியதையா ரூப கிரியாஹா வாட்சகதையா நாமானி சப்தம் இஸ் ஜஸ்ட் த நாமன் கேச்சர் சம்யா வாட்சியங்கும் பொழுது உங்களுக்கு எதை இண்டிகேட் பண்றதுன்னா அது உருவத்தையும் செயலையும் இண்டிகேட் பண்றது அதை தத்தேனா அதை ஏற்றுக்கொள்கிறார் பகவான் கர்மாவுடன் கூடினவராக மாயையுடன் இருக்கும் பொழுது இருப்பவர் கர்ம வாஸ்தவமாக கர்மாவே இல்லாதவராக இருக்கக்கூடிய பரம்பொருள் சகர்ம அகர்ம கஹா பரகா சகா பகவான் பிரம்மரூபத்திற்கு சதுர்முக பிரம்மாவாக ஒரு வேடத்தை எடுத்துக்கொண்டு வாட்சிய வாசகத்தையா வாட்சியமாக இருக்கும் உலகத்தில் இருக்கும் பொருள்களாகவும் வாச்சக சப்த அதை இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகளாகவும் நாம ரூப கிரியாகா தத்தே பெயர் ஊருவம் செயல் இவைகளை ஏற்றுக்கொண்டார் அதை தரிக்கிறார் தத்தே ஆல் ஆஃப் ஹிம் இப்ப நாம என்ன்கிறதுக்கு வரிசைய அடுக்க போற இதுல நிறைய முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம் இருந்தாலும் ஒரு தடவை அஹ் திருப்பியும் பார்த்துன்னு வந்துருவோம் பிரஜாபதின்னு மனு தேவான் ரிஷின் பித்ருகணுக்கு சித்த சாரண ගන්දර්ව ගන්ඳර්වාන විද්‍යාධ ආසුර ගුහියකාන,කින්නර අපසර සහ, නාගාන සර්පාන කින්පුරුෂ උරගාන, මාත්‍ර රක්ෂහා පිශාචංශච ප්‍රේත භූත විනායකාන කුෂ්මාණ්ඩ උන්මාද තාර දේවතාලාන් දේල්ලල. சாரி சாரி கூஷ்மாண்ட உன்மாத வேத்தாலானு நானே தப்பா விரிக்கல் யாதுதானானு கிரஹானபி ககானு மிருகானு பசுன்னு விருக்ஷான் கிரின் நிருப சரிஸ்ருபான்னு இந்த எல்லா உருவங்களையும் கொண்டவராக ஐ திங்க் அடுத்த ஸ்லோகத்துல அன்மையம் ஆகல இவைகளை தத்தேனு முந்தின ஸ்லோகத்துல இருந்து நம்ம எடுத்துக்கணும் ஆமா இல்லைன்னா க கர்மணாம் கதையஹான் அடுத்ததோட சேர்த்துக்கணும் த்விதாக சதுர்விதா ஏ அந்யே த்விதாக சதுர்விதாக ஏ அந்யே அந்நே ஜலஸ்தலகசா குஷல அகுஷல மிஸ்ராஹா கர்மணாம் கதையஹா தூ இமாக இதுதான் கர்மாக்களினுடைய கதி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அதோட அன்வைக்கணும் சோ ஒவ்வொன்னும் என்னென்னு பாத்துருவோம் இதுல வந்து பிரஜாபத்தின்னு கும்பொழுது தக்ஷ பிரஜாபதி முதலியவர்கள் அஹ் அல்லது சில பேர் வந்து மரீச்சியாதி பிரஜாபதிகள் அப்படின்னு சொல்லுவா நமக்கு வந்து இங்க தக்ஷ பிரஜாபத்தின்னு சொன்னாதான் ரிஷிகளுக்கு மரீச்சியாதி ரிஷிகள்னு சொல்ல முடியும் அதனால பிரஜாபதியகான் கும்பொழுது இந்த இடத்துல தக்ஷன் முதலிய பிரஜாபதிகள் மனு மனு மனுக்கள் யாருன்னா சுவயம்பூவ மனு ஆதி அதுக்கப்புறம் தேவானு இந்திரன் முதலிய தேவர்கள் ரிஷின்னு மரீச்சி முதலிய சப்த ரிஷிகள் அல்லது எல்லா தேவரிஷிகளையும் சேர்த்து சொல்லிக்கலாம் இங்க அதுக்கப்புறம் பித்ருகணு பித்ருகணுங்கிறச்சே அரியமா முதலிய பித்திருகணங்கள் பிதக் பிருத்தக்கு இவைகளை தத்தேன்னு எடுத்துக்கலாம் இந்த நாமரூபக்ரியாகிறது அல்லது இவைகளை கர்மா இவைகளினுடைய கர்மாக்கள் கதிகள் மாதிரி எனக்கு என்னமோ அந்த தத்தையோட சேர்த்தண்டா பெட்டரா இருக்கும்னு தோன்றது சோ அதோடய கனெக்ட் பண்ணி போனோம் அதுக்கப்புறம் சித்த சித்தர்கள்ங்கிறது வந்து கபிலர் முதலியவர்கள்லாம் சித்தர்கள் சாரணங்கிறது சுக்ஞ அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு லிஸ்ட் இதெல்லாம் என்னன்னுட்டு ஒரு வியாக்கியானத்துல இருக்கு வம்சீதரனுடைய வியாக்கியானதான் இருக்கு நம்ம ஸ்ரீதரர் கூட வந்து பண்ணல கந்தர்வாள்லாம் சித்திரபானு முதலிய கந்தர்வர்கள் அல்லது ரதன் முதலிய கந்தர்வர்கள் வித்யாதரால்லாம் சுதர்சனாதிகள் அதுக்கப்புறம் அசுரர்கள் வந்து உங்களுக்கு நமுச்சி முதலிய அசுரர்கள் ஏன்னா அசுர அதுக்கப்புறம் யாதுதான இவாள்லாம் வெவ்வேறு கிளம்ஸ் மனுஷியர்கள்னு எடுக்கும் பொழுதே நம்ம வந்து பல டிஃப்ரெண்ட் சொல்றோம் ஸ்பீஷீஸ் சொல்றோமே இப்ப மாடுலயே நம்ம சொல்லும் பொழுது இந்தியன் மாடு வேற ஜெர்சி மாடு வேற ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து அதுலயே கேட்டகரி சொல்றோமே அந்த மாதிரி ராட்சசர்கள்னு எடுத்துட்டோம்னா கூட அதுல வந்து அசுரான ஒரு கேட்டகரி ரக்ஷான ஒரு கேட்டகரி யாதுதானான்னு ஒரு கேட்டகிரி சோ இல்ல வித்யாதர வித்யாத்ர வித்யாதர ரெண்டுமே ஒண்ணுதான் அசுர அசுரங்கிறது நமுச்சி முதலியவர்கள் குஹ்யகங்கிறது வந்து யக்ஷர்கள் காமுகன் முதலிய யக்ஷர்கள் குபேரன் அந்த யக்ஷர்களுக்கெல்லாம் ராஜா குஹ்யகா ஆஹ் கிண்ணர கிண்ணரங்கிறது பாட்ரவா அதாவது பாதி அஹ் அஸ்வ முகம் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் கிம் புருஷ ரெண்டுமே வந்து ஒருத்தர் வந்து அஸ்வமுகம் இன்னொருத்தர் வந்து அஸ்வ உடம்பு இருக்கும் ஆனா மனுஷியனுடைய முகம் கிண்ணற அப்சரஸ்திரீக்கள் நாகாகா சர்பாகா உரகாகா சரி சிறப்பாக நாலு டைப்ஸ் ஆஃப் பாம்பு உங்களுக்கு இங்க வந்து நாகாங்கிறதும் ஒரு பாம்பு சர்பாங்கிறதும் ஒரு பாம்பு உரகாங்கிறதும் பாம்பு சரி சிறப்பங்கிறதும் பாம்பு அதே போல உங்களுக்கு எப்படி நம்ம அசுர அதுக்கப்புறம் இங்க வந்து ரக்ஷகா யாதுதானாகு மூணு கேட்டகரி பார்த்தோமோ அதே போல இங்க பாம்புகளுக்கும் நாலு கேட்டகரி இங்க சொல்ற நாகாகாங்கிறதுக்கு வந்து ஐ திங்க் ஒண்ணு வந்து உங்களுக்கு சேஷன் முதலிய நாகங்கள் சர்ப்பங்கறதுக்கு வந்து தக்ஷகன் முதலிய சர்ப்பங்கள் ஒவ்வொரு லேயர்ல இருக்கக்கூடியவா உரகாங்கிறதுக்கு வந்து குண்ட தர அப்படிங்கிறது ஒரு அந்த பாம்புனுடைய கேட்டகிரி சரி சிறப்பாங்கிறது இன்னொரு டைப்பு அது வந்து சாதாரண பாம்புகள் நினைக்கிறேன் இந்த வியாக்கியானத்துல சரி பொதுவாக சஹசிரபாத முதலிய பல பாம்புகளுக்கு சொல்றார் அவர் ஓகே அடுத்தது ஒரு நிமிஷம் இப்போ சர்பா நாகானு சர்பானு கின் புருஷ கின் நான் சேர்த்து சொன்னேன் எப்படி பாம்பு அந்த குதிரையினுடைய முகத்தை கொண்டவர்கள் குதிரையினுடைய சரீரத்தை கொண்டவர்கள் மாத்ரு அப்படிங்கிறது என்னன்னா பிராமி வைஷ்ணவி இது அஹ் அந்த வாராகி இந்த சப்த மாத்தரகான்னுட்டு மாத்ரு கணங்கள் உங்களுக்கு ஏழு பேர் மாத்ரு ரக்ஷா அஹ் ராட்சசர்கள் சுமாலி முதலிய ராட்சசர்கள் பிஷாச்சாகா கண்டகர்ணாதி ராக பிஷாச்சாகா பிரேதங்கிறது துர்மரணம் துர்மரணத்தினால ஏற்பட்ட பிரேத விசேஷங்கள் நம்ம துந்துலிய பார்த்தோம் இதுல துந்துக்காரிய பார்த்தோம் அந்த அஹ் இதுல பாகவத மகாத்மியத்துல அந்த கதையில பார்த்தோம் எப்படி துந்துக்காரி வந்து ஒரு பிரேத ரூபமாக அவன் வந்து அஹ் சுற்றின் இருக்கிறான் அதுக்கப்புறம் கோகர்ணன் அவனுக்கு வந்து ஒரு அஹ் மோக்ஷத்தை பாகவதத்தை படிச்சு மோட்சத்தை கொடுக்கறான்னு பார்த்தோம் சோ பிரேதங்கிறது சொர்க்கத்துக்கும் போகாத நரகத்துக்கும் போகாத இவ்வுலகத்துல ஒரு அஹ் உருவத்துல சுத்தின் இருக்கிறது இந்த கோஸ்ட்னு சொல்றோமே அது பிரேதம் அதுக்கப்புறம் பூதங்கிறது அஹ் பிரிங்கி முதலிய ருத்ரகணங்கள் ருத்ரனுடைய பூத கணங்கள் இருக்காளே பிரிங்கி மு முனிவர் அவர்கள்லாம் அந்த முனிவர்கள் எல்லாருமா சேர்ந்து பூத கணங்கள் விநாயகங்கிறது யாருன்னா இந்த விக்னாய் அதாவது கணாதிபதிங்கிறோம் கணபதிங்கிறோம் வந்து அவர் என்னன்னா தான் பதி கணங்களுக்கு பூதங்கிறது முனிவர்கள் அதுலயே கொஞ்சம் உங்களுக்கு வந்து தபசி விபசி இப்போ சாத்த வழிபாடுல பார்த்தோம்னா ஈவன் வைஷ்ணவ சம்பிரதாயம் எடுத்தோம்னா கூட இல்ல உங்களுக்கு வந்து இப்ப சிவனுடைய சைவ சம்பிரதாயத்துல எடுத்துட்டோம்னா கூட எல்லா பக்தர்களும் ஒரே கேட்டகரின்னு இல்ல உங்களுக்கு அவாவாளுடைய உபாசனைக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு பொசிஷன் கொடுத்திருப்பா ஹைரார்கி உண்டு அந்த இடத்துல அந்த மாதிரி ஹைரார்கில இருக்கிறவா தான் சிவனுடைய கணங்கள் அவர்களும் உங்களுக்கு சிருஷ்டி செய்யப்பட்டார்கள் சோ பூதங்கிறது அஹ் பிரிங்கி முதலிய முனிவர்கள் விநாயகங்கிறது கணபதி இன்சார்ஜா இருக்கக்கூடிய யாரெல்லாம் வந்து கணங்கள் உண்டோ அவர்களெல்லாம் விநாயகான பேரு கூஷ்மாண்டங்கிறது அந்த பூஷ்ணிகா மாதிரி இருக்கக்கூடிய ஆனா பூத கணங்கள் அவர்களும் கட்வலாதி அஹ் சிவனுடைய கணங்கள் உன்மாதாங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஸ்பிரிட் அவர்களும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிட்டு அதுக்கப்புறம் ஹம் வேதாள வேதாளங்கிறது சுவேகாத்தியாக சிவகண விசேஷாக அவர்களும் வேதாளங்களும் உங்களுக்கு வந்து ஒரு கணங்கள்ல சேர்க்கிறோம் யாதுதானாகங்கிறது ஒரு ராட்சசனுடைய பேதம் கிரகானு கிரகங்கள் பால கிரகாக இந்த இந்த கிரகங்கள் இருக்கோல்ல ஆஹ் அதாவது புதன் உங்களுக்கு வந்து செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் அதுக்கப்புறம் விருத்த கிரக தட் இஸ் குரு இவர்கள் எல்லா நவ கிரகங்களையும் நீங்க சொல்ற கிரகானு சொல்லி ககானு கருடன் முதலிய பறவைகள் மிருகானு ஆஹ் பசுக்கள் மிருகங்கிறது மான் முதலியவர்கள் பசுங்கிறது மாடு முதலிய பசுக்கள் ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறார் அதாவது மேபி உங்களுக்கு வந்து டொமஸ்டிக் அண்ட் வைல்ட் அனிமல்ஸ்ங்கிறதுக்காக மிருகங்கிறத வந்து வைல்ட் அனிமல்ஸ் பசுங்கறத டொமஸ்டிக் அனிமல்ஸ் இருக்கலாம் மரங்கள் கிரின்னு மலைகள் ஹேன் சரி சிறுபான்னு இது பாம்புகள் ஜென்ரலா உலகத்துல இருக்கக்கூடிய பாம்புகள் மேல த்விதாக சதுர்விதாக ஏ அந்நே ஜல ஸ்தல நபோகசா இத்தனை எண்ணிட்டோம் நமக்கு எண்பதாயிரம் ஸ்பீஷீஸ் இருக்குன்னு பேரு இந்த உலகத்துல இத தாண்டி ஜலத்தை வந்து வீடுகளாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் பூமியில இருக்கக்கூடிய அனிமல்ஸ் நபக ஆகாசத்துல இருக்கக்கூடிய என்னென்னலாம் உங்களுக்கு ஜீவராசிகள் உண்டோ அவைகள் த்விதாக அல்லது சதுர்விதாக ரெண்டு விதமாகவும் பிரிக்கலாம் பிரிவினையிலேயே ரெண்டு விதமான பிரிவினை என்ன ரெண்டு விதமான பிரிவினைன்னு ஒரு பிரிவினை நான்கு விதமான பிரிவினைன்னு ஒரு பிரிவினை இது எப்படி கேட்டகரைஸ் பண்றது அப்படின்னா ரெண்டு விதம்னு சொன்னோம்னா ஸ்தாவர ஜங்கமாத்மகம் அசையும் பொருள் அசயா பொருள்னு சொல்றோம் சோ பொருள்ல எல்லா ஜீவராசிகளும் வருது உங்களுக்கு அசையா பொருள்ல உங்களுக்கு இந்த மரம் செடி கொடி இதெல்லாம் வந்து அசையாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் கல்லு இவைகளுக்கும் சைத்தன்ய ஸ்வரூபம் இருக்குன்னு சொன்னோம் முன்னாடி அதெல்லாம் வியக்தமா இல்ல அவ இருக்கக்கூடிய சைத்தன்ய ஸ்வரூபம் அவைகளுக்கு இருக்கு சோ த்விதாகும் பொழுது ஸ்தா ஸ்தாவர ஜங்கம ரூபேட ஸ்தாவர அசயா பொருள் ஜங்கம அசையும் பொருள் சதுர்விதாக நாலு வித பிரிவினைகள் எப்படின்னா ஜராயுஜ அண்டஜ ஸ்வேதஜ யூ கேன் ஆல்சோ புட் இன் ஜ கேட்டகரிஸ் எப்படி ஜராயுஜ அப்படின்னா அண்டஜ ஜராயுஜங்கிறது வந்து உங்களுக்கு இதுல இருந்து வரது அந்த ஆஹ் பீட்டஸ் மாதிரி அதுல இருந்து வரக்கூடியது மேமல்ஸ் அண்டஜங்கும் பொழுது அண்டத்துல இருந்து வரக்கூடியது எக்ஸாம் பறவைகள் இதெல்லாம் ஸ்வேதஜங்கும் பொழுது புழு பூச்சி அழுக்கில இருந்து வரக்கூடியது ஸ்வேதங்கிறது ஆக்சுவலி ஸ்வெட்டு அதுல இருந்து வரக்கூடியது உங்களுக்கு வந்து ஸ்வேதஜ உத்ஜங்கும் பொழுது பூமியை உடைத்து கொண்டு வெளியிலே வரக்கூடியது மரங்கள் செடி மரஞ்செடி கொடி எல்லாம் உத்ஜங்கிறோம் இப்படி ஃபோர் கேட்டகரிஸ்லயும் நம்ம வந்து பகவானுடைய சிருஷ்டியை போடலாம் அதனால ஏ அந்நே மற்றவைகள் என்ன உண்டோ அவைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து த்விதாக அல்லது சதுர்விதாக நான்கு வகைகள் அல்லது இரண்டு வகைகள் இதுலயும் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எப்படின்னா ஜல ஜலம் ஓகஹா ஏஷாந்தே ஓகஹான வீடு ஜலவுக்கசகா ஜலத்தை வீடாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஸ்தல உம் ஓகா டெரிஸ்டரியல் அனிமல்ஸ் நபகா ஓகம் இது ஆகாசம் ஓகா அதாவது ஆகாசம் தான் வீடாக வைத்துக் கொண்டிருக்கும் எத்தனையோ கிருமிகள் இருக்கலாம் உங்களுக்கு நமக்கு தெரியாதவைகள் அவைகளும் குஷலாக அகுசலாகாஹா கர்மனாம் கதையூ இது வரைக்கும் சொன்னது எல்லாமே உத்தமமாக இருக்கலாம் அவை அவை கேட்டகரியிலேயே எடுத்துண்டா கூட உத்தம ஜென்மமா இருக்கலாம் இல்ல ரொம்ப நீச்ச ஜென்மமா இருக்கலாம் இல்ல ரெண்டுமே மிசிரிதமாகவும் மத்தியம ஜென்மமாகவும் இருக்கலாம் தெரியாது இப்ப ஒரு நாய் ஜென்மம்னு எடுத்துட்டா கூட நல்ல ஏசி கார்ல போகிற நாயா கூட இருக்கலாம் அல்லது தெருவுல இருக்கக்கூடிய நாயா கூட இருக்கலாம் இல்ல நாங்க இப்ப ஏசி கார்ல போகட்டாலும் வீட்டிலேயே பேக்யார்டுல இருக்கக்கூடிய நாயா கூட இருக்கலாம் மத்தியம ஜென்மமா இருக்கலாம் சோ ஒவ்வொரு கேட்டகரியிலுமே அவரவருடைய ஒரு கர்ம கதிக்கு ஏத்தா மாதிரி அந்த ஒரு ஜென்மாங்கிறது அதுக்கு இருக்கக்கூடும் சோ குஷல குஷலாங்கிறச்சே உத்தமாக உத்தம ஜென்மம் அகுசலாக நீச்சாக ரொம்ப ஒரு பாபம் செய்த ஜென்மாக்கள் மிஷ்ராகாங்கும் பொழுது மிஸ்ராக மத்தியமாகா இன்டர்மீடியா இருக்கக்கூடிய ஜென்மா இப்படி இது இந்த ஜென்மாக்கள் எப்படி இருக்கும்னா இமஹா கத கர்மணாம் கதையஹா இந்த ஜென்மாக்கள் எல்லாமே இமஹா கர்மணாம் கதையஹா கர்மாங்கிறது பாப புண்ணிய பாஸ்ராங்கிறது பலம் புண்ணிய பாபத்தினுடைய ஒரு கலவைனால வந்ததோ அல்லது பாபத்தினுடைய ஒரு கலவைனால வந்ததோ இருக்கலாம் இப்போ புண்ணியம் செய்த ஆஹ் ஜென்ம நாம் நரஜன்ம துர்லபம்ங்கிறோம் அப்படின்னா மனுஷிய ஜென்மம் ஏற்பட்டதே ஒரு புண்ணிய விசேஷத்தினாலதான் மனுஷிய ஜென்மம் ஏற்பட்டதுங்கிறோம் அப்போ பாகவதம் படிக்கிறதுங்கிறது அதுலயும் உத்தம ஜென்மமா இருக்கணும்னு நினைக்கிறேன் அல்லது அதனுடைய வாசனையே இல்லாமல் இருந்ததுன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு ஜென்மாவா இருக்கலாம் இல்ல ரொம்பவும் ஒரு ஒரு கிரிமினல் புத்தியோட நமக்கு வந்து ஒரு பிறப்பு எல்லாம் இருந்ததுன்னா அந்த வாசனைகளோட நம்ம பிறந்திருக்கோம்னா புண்ணிய ஜென்மாவிலேயே பாபத்தினுடைய கலப்பு இருக்கு அதனால இந்த புண்ணிய பாப மிஸ்ராணாம் கதையகா அதனுடைய கலப்புனால ஏற்பட்ட பலன் இந்த ஜென்மா இவைகள் எல்லாமே அதாவது குஷல அகுசல மிஸ்ரன்னு பிரிக்கிறதோ அல்லது ஜங்கமான பிரிக்கிறதோ அல்லது ஜராயுஜ அண்டஜ பிரிக்கிறதோ இல்ல தரையில இருக்கிறது காத்துல இருக்கிறதுன்னு பிரிவினை இந்த பிரிவினை இமாஹா சர்வாகா என்ன கர்மனாம் கதையா கர்மாக்கியத்தா மாதிரி வரப்போறது இந்த கர்மாவோ அனாதின்னு சொல்லி முடிச்சுட்டோம் நம்ம ரைட்டா சத்வம் ரஜ ஸ்தமஹா இது திஸ்ரகா ராஜன்னு கூப்பிடுறச்சு பா கேளு சொல்றேன் எத்தனை இருக்கு தெரியும் அப்படின்னு அதாவது இந்த மேக்னெட்டியூட சொல்லும் பொழுது சுகர் வந்து ராஜா கேளு கேளு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த இடத்துல எனக்கே ஆச்சரியமா இருக்கு அந்த பகவானுடைய ஒரு சிருஷ்டியினுடைய அந்த ஒரு வால்யூமை வந்து சொல்றதுக்கு அதனால அவர் சொல்லிட்டு வர்றாரு சத்துவம் ரஜஸ் தமஸுன்னு மூன்று குணங்கள் பிரதானமா இருக்கக்கூடிய சிருஷ்டி பார்த்தோம்னா நமக்கு வந்து சுர தேவர்கள் இன்று அப்படின்னா நரன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நாரகங்கும் பொழுது நரகத்துல இருக்கக்கூடிய ஜந்துக்கள் அது வந்து உங்களுக்கு அஹ் தமோ குண பிரதானமா இருக்கு இதனுடைய ஆரம்பம் எப்படின்னு நம்ம விசாரிச்சோம்னா முதல் கர்மா என்ன முதல் சிருஷ்டி என்ன அப்படிங்கறது கேட்க முடியாது ஏன்னா உங்களுக்கு வந்து சம்பிரதாயத்தின்படி நம்ம பார்த்தோம்னா அத்வைத்த சம்பிரதாயமா இருக்கட்டும் இல்ல விஷ்ணு அத்வைத்த சம்பிரதாயமா இருக்கட்டும் எதுலயுமே உங்களுக்கு வந்து கர்மாங்கிறத அனாதின்னு ஒத்துணட்டோம் முதல் பாப்பம் என்ன முதல் புண்ணியம் என்ன அப்படிங்கிறது தெரியாது மேபி அவர் ஒட்டுமொத்தமா சிருஷ்டி பண்ணிருப்பாரு எல்லாருக்கும் அந்த புத்திய இருப்பாரு அவ அவளுக்கு வந்து அந்த விரைவில்ங்கிற அந்த ஒரு சாய்ஸ் இருந்திருக்கும் அந்த சாய்ஸ்ல நம்ம வந்து நல்லது எடுக்கிறோமா கெட்டதை எடுக்கிறோமான்னு தெரியாது அசுபே அதாவது சுபாசுப சரித்துங்கிறது ஓடுறது யோகாசிஷ்டத்துல சுபம் அசுபம்னு ரெண்டு நதி அப்படியே ஓடின் இருக்கு நம்ம உள்ள சுப அசுப அதாவது பாபம் புண்ணியம்ங்கிற நதி ஓடின் இருக்கு நம்மளுடைய மனச வந்து சுபே அசுபேஷ சமாவிஷ்டம் சுபேஷ்வேவ அவதார கெட்டதை போகணும்னு புத்தி ஏற்படும் அதை பிடிச்சு தூக்கி தூக்கி நம்ம நல்லதுல கொண்டு செலுத்தணும் யோக வாசிஷ்டத்துல அப்போ எந்த இடத்துல நம்ம வந்து நமக்கு தெரியாது எந்த ஒரு நம்ம டு விட்டுங்கிறது தெரியாது இது கலியுகத்துல இருக்கும் அதனால எத்தனை யுகங்கள்ல நம்ம எத்தனை ஜென்மாக்கள்ல எந்தெந்த மாதிரி விவர் லெக்ட் பை வாட் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது அதனாலதான் கர்மாவ அனாதின்னு சொல்லிடுற சத்வம் ரஜகா தமஹா இது சத்வம் ரஜ்தமஸ் அப்படிங்கிறது மூன்று குணங்கள் இந்த மூன்று குணங்களை பிரதானமா வைத்துக் கொண்டிருப்பவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா பிரதானம் இந்த இடத்துல இந்த இடத்துலயம்னு ஒரு அலங்காரம் உங்களுக்கு சத்வம் ரஜகா தமஹ இது ரெண்டுத்துக்கும் அஹ் யார் யாரு அஹ் அதிகமா வச்சுட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூன்றுத்தையும் அதிகமாக யாரு வச்சுட்டு இருக்காங்கன்னா சுர தேவதைகள் அதுக்கப்புறம் நரர்கள் மனுஷியர்கள் ரஜோகுண பிரதானம் நாரக நரகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு தமோ குண பிரதானமா இருக்கா அசுரர்கள் தத்ராபி அதிலியும் ஹே ராஜன்னு ஏகை ஒவ்வொன்றுமே உங்களுக்கு கதையா த்ரிதா பித்தியந்தே ஒவ்வொருத்தருடைய கதி வந்து மூன்று விதமாக பிரிகின்றன இப்ப சத்துவ பிரதானமா இருக்கக்கூடிய தேவர்கள்லயும் உங்களுக்கு மூன்று கேட்டகரி இருக்கு அந்த சத்துவத்திலேயே கொஞ்சம் ரஜஸும் தமசும் ஜாஸ்தியா இருக்கிறவா இல்லன்னா தமசு ஜாஸ்தியா இருக்கிறவா இப்படின்னு உங்களுக்கு வந்து பிரிவினைகள் அதனாலதான் தேறாரு டிஃபரன்ஸ்பிட்வீன் ஈவன் இன்சைட் வித் இன் ஈச் அண்ட் எவ்ரி கேட்டகரி அப்படின்னு யோசிச்சு பாருங்க அது வந்து சத்வ ரஜ்தமஸனுடைய பர்சன்டேஜ் லெவல்ல உங்களுக்கு மாறும் பர்மிடேஷன் காம்பினேஷன்ல போட்டு பார்த்தோம்னா யோசிச்சு பாருங்களே பர்சன்டேஜ் இது வந்து ஃபிஃப்டி இருந்தது அது வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் வாட் எவர் நீங்க வந்து யூ யூ ட்ரை டு புட் இன் தட் காம்பினேஷன் இன் சி அப்போ வெரைட்டிஸ் எப்படி இருக்கணும் ஒரு கேட்டகரிக்குள்ளயே உங்களுக்கு அதுதான் அங்க அப்போ எது ஏகைக்க தரஹ அந்நியாபாம் சுவபா அபஹன்யா தே உபஹன்யாதே எது ஏகைக்க தரஹா ஒவ்வொன்றுக்கும் வசத்தியாக இருந்தாலும் ஏது ஒன்று வசத்தியாக இருக்கோ அது மற்ற இரண்டு குணங்களை உபகன்யதே அந்த மற்ற இரண்டு குணங்கள்னால ஒரு குணம் அடிக்கப்படுறதாக ஆயிடுறதுல யதா எப்பொழுது ஏகைக தரகா ஒவ்வொன்று குணமும் அந்நாபியாம் மற்ற இரண்டு குணங்களினால் உபகன்யதே ஏகைக தரஹா ஸ்வபாவகா இப்ப சத்வகுண பிரதானமாக இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் ஒரு தேவன் ரஜசு தமசுங்கிற இன்னொரு குணங்கள் அதுவும் உங்களுக்கு வந்து அடிக்கப்படும் அந்த ரஜஸ் தமசுங்கிறது எல்லாமே இந்த சத்துவத்தை அடிச்சு உங்களுக்கு அதனாலதான் இந்திரன் அப்பப்போ தப்பு பண்றான் இல்லைன்னா மன்மதன் வந்து சில விஷயங்கள்ல நல்லது பண்ணிடுறான் பகவானுடைய ஒரு அம்பாளுடைய ஒரு பரம பக்தனாக அவனை வந்து சொல்றான் இப்ப பன்னெண்டு பேர்ல அகஸ்தியர் லோபாமுத்ரையோட நம்ம மன்மதனையும் சேர்க்கிறோம் அந்த இடத்துல ஆனா அது வந்து அவன் ஆனா தேவர்களுடைய கேட்டகிரில எடுத்து பார்த்தோம்னா அவன் லாஸ்ட்ல இருக்கக்கூடிய கேட்டகரி அவனுக்கு தட்டி கொடுத்து நீ போய் இந்த வேலையை பாருன்னு சொன்ன உடனே பரமேஸ்வரனுடைய தரிசனம் கிடைச்சது அம்பாளுடைய ஒரு அனுகிரகம் கிடைச்சது காமனுக்கு அதனால அவன் வந்து சாக பக்தர்கள்ல ரொம்ப வசத்தியா கணக்கிடப்படுறான் இந்திரனுக்கு வந்து இன்னைக்கும் என்ன அவன் தப்பு பண்ணத மாத்திரம் வசத்தியா சொல்லி அவனை வந்து மட்டும் தட்டுறோம் அடிச்சுடுறது சில சமயம் இதே போல நம்ம அசுரர்களுடைய கேட்டகரியில எடுத்து பார்த்தா கூட பலி எடுத்து பாருங்கோ பலி சக்கரவர்த்தி வந்து அசுரன்னு சொன்னா கூட அவர் வந்து சாட்சாத் பிரகலாதனுடைய ஒரு பேரன் அது எப்படி சத்துவ பிரதானமா இருக்கணும் அசுரனா இருந்தாலும் பிரதானமாக இருந்துட்டு சுதலங்கிற ஒரு ஒரு கூட பலிச்சக்கரவர்த்தி ஆக்சுவலி உங்களுக்கு வந்து நல்லவர் ரொம்ப ஒரு ஒரு பலிச்சக்கரவர்த்திங்கிறவர் இல்லன்னா வாமனாவதாரத்தினுடைய ஸ்பர்ஷம் ஏற்பட்டிருக்குமா அவனுக்கு எத்தனையோ அறக்கர்கள் இருக்கும் பொழுது அதனால அவர்களுக்கிடத்துல பலிச்சக்கரவர்த்திக்கு பார்த்தோம்னா தமச அடிச்சுண்டு உங்களுக்கு சத்துவம் வந்து மேலோங்கி நிக்கிறது சோ ஏகைக தர சுவாவா அவர்களுக்கு அந்யாபியம் சத்வம் உபஹன்யதே கொஞ்சம் அமுக்கப்படுகிறது ஜாஸ்தியா தெரியறது சொல்றோம் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நம்ம பாக்கலாம் சோ சத்துவம் ரஜஸ் தத்தாபி திருதா எப்பொழுது மூன்றாக பிரிகின்றன அப்படின்னா தரக அந்யா அந்யாப்யாம் உபகந்தியதே அந்யாபியாம் குணாபியாம் இந்த குணமானது தடுக்கப்படும் பொழுதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி மூன்று பிரிவினைகள் இன்னொரு மூன்று பிரிவை பிரிவினைகள் ஏற்படலாம் பல பிரிவினைகள் ஆக்சுவலி ஏற்படலாம் காம்பினேஷன்ஸ்ல